அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் 10:1-10 வரை உள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த புகழை பற்றி சேபா நாட்டு அரசி கேள்வியுற்று கடினமாக கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார். அவர் பரிவாரங்களோடும் நறுமண பொருள், மிகுந்தியான பொன், விலையேந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து வந்த ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார். அவர் சாலமோனிடம் தம் மனதில் இருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார். சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார். அவர் கேட்டவற்றில் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை. சேபா நாட்டு அரசி சாலமோனுக்கு இருந்த பல்வகை ஞானம், அவர் கட்டியிருந்த அரண்மனை, அவர் உண்டு வந்த உணவு வகைகள், அவருடைய அலுவலரின் வரிசைகள், பணியாளர்களின் சுறுசுறுப்பு, அவர்களுடைய சீருடை, பானம், பரிமாறுவோரின் திறமை, ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை கண்டு பேச்சற்று போனார். அவர் அரசரை நோக்கி கூறியது, உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே என தெரிகிறது. நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை. இப்பொழுதோ இங்கு வந்து பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உம் ஞானமும் செல்வமும் மிகுந்தியாய் இருக்கின்றன. உம்முடைய மனைவியர் நட்பேறு பெற்றோர், எப்பொழுதும் உமக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளரும் நட்பேறு பெற்றவரே, உம் மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ரேலின் அரியணையில் அமர்ந்திய உம் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவர் இஸ்ரேலின் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார். அவர் ஏறத்தாழ 4,800 கிலோ பொன், ஏராளமான நறுமண பொருட்கள், விலையுயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார். சேபாவின் அரசியிடமிருந்து வந்தது போல் அத்துணை நறுமண பொருட்கள் அரசர் சாலமோனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். உன் வழி ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரே நம்பி இரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும் உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார். பல்லவி. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். அவர்கள்னா நீதி நெறியை எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது. அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை. பல்லவி. நேர்மையாளர்களின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணையின்றி அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தால் அவர்களை மீட்கின்றார். பல்லவி. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும்.